லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மாமா, தயவு செய்து நீ எதுவும் சொல்லிடாதம்மா. நீ எதுவும் சொல்லி என்னை சங்கடப்பட வச்சிடாத. ஏற்கனவே என்னால் முடியல. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி நான் இதை தடுக்க பார்த்தம்மா. ஆனா இந்த ராகினி ஜெயாவை கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சிட்டாமா. என்னால ஒன்னும் பண்ண முடியல. என்ன மன்னிச்சிருமா? அது எப்படி மாமா? பிளைண்டா கண்ணை மூடிக்கிட்டு ஒரு ஜோசியர் சொன்னாருங்கிறதுக்காக அப்படியே ஏன் எதுக்குன்னு கூட யோசிக்காம இந்த வீட்டுல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு முடிவு. நேத்து வரைக்கும் இதே அத்தை தானே இந்த வீட்டோட மூத்த வாரிசு. அப்படி பாத்துக்கணும் இப்படி பாத்துக்கணும்னு பேசினாங்க. ஆனா இப்ப ஜோசியர் சொல்லிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கறாங்க. என்ன மாமா இதெல்லாம்? அவங்கள சொல்லி ஒன்னு ஆக போறது இல்லம்மா. சொல்ல போனா அந்த ஜோசியர் இதுவரைக்கும் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாமே நடந்திருக்கு. அதனாலதான் காவியாவோட குழந்தைனால என் உயிருக்கு ஆபத்துன்னு அவர் சொன்னதும் அதுவும் நடந்துருன்னு எல்லாரும் நம்புறாங்க. அம்மாடி, எனக்கு அந்த குழந்தை உசுரோட என் உசுறு முக்கியம் இல்லடா. ஆனா என்ன, வீட்டில் இருக்கிறவங்களே காவியாவுடைய மனசு அப்படி மாத்தி வச்சிருக்காங்க. கதிரும் காவியாவுமே சரின்னு சம்மதிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இதுல மனசு விட்டு போச்சுமா. மனசு விட்டு போச்சு. சரி மாமா, இப்ப நடந்து முடிஞ்சு போனதெல்லாம் விடுங்க. இனிமே நம்ம நடக்க போறத பத்தி மட்டும் யோசிப்போம். இனிமே நடக்க என்னமா இருக்கு? இந்த வீட்டுல ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை சத்தம் கேட்க போதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்த. அதுவும் இப்ப இல்லாம போகுது. மாமா, எனக்கு விதி நேரம் ஜோசியம் மேலாம் பெருசா நம்பிக்கையே இல்ல. ஆனா நீங்க என்ன நம்புனீங்கன்னா உங்க உயிருக்கு எந்த பங்கமும் வராம அதே நேரத்துல அக்கா வயித்துல இருக்கிற குழந்தையையும் நான் காப்பாத்தி காட்டுறேன். என்னம்மா சொல்ற, உண்மையாவா? எப்படிமா? அதுக்கு நான் சொல்றத நீங்க கொஞ்சம் கேட்கணும் மாமா. சொல்லுமா? இல்ல, கேக்குறத விட நான் சொல்றத தயவு செஞ்சு நீங்க செய்யணும். இந்திரா, எனக்கு நீ சொல்றது புரியலமா. நல்லது நடந்தா சரி. அத்தை, காஃபி? எனக்கு வேண்டாம், நீ எடுத்துட்டு போ. அத்தை, தலைவலிக்குது, காஃபி கொண்டு வான்னு சொன்னீங்களே, என்னாச்சு அத்தை? இதையும் நான் தான் சொல்றேன், காஃபி வேண்டாம், எடுத்துட்டு போ. ராகினி அக்கா, காவியா ரெடி ஆயிட்டாளா?
அவளை என்ன எதுன்னு பாத்தியா? பாத்தங்கா. இப்ப கூட்டிட்டு வந்தறேன்னு கதிர தான் சொன்னா. இதோ ரெண்டு பேரும் வராங்கக்கா. காவியா, கடவுளே, எப்படியாச்சு எந்த ரூபத்திலயாச்சு வந்து இந்த குழந்தைய காப்பாத்திடு. என்ன கதிர், எல்லாம் ரெடியா? உனக்கு ஓகே தானே? ஓகே தாமா. காவியா, எனக்கு புரியுது. இந்த வீட்டுக்காகவும் என் தாலிக்காகவும் நீ பண்ற இந்த தியாகம் ரொம்ப பெருசு. நீ பண்ற இந்த தியாகத்துக்கான மரியாதை கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். என் மனசுல இப்ப நீ எங்கேயோ இருக்கிற காவியா. நன்றிம்மா, ரொம்ப நன்றி காவியா, ரொம்ப தேங்க்ஸ். இல்ல காவியா, இது உனக்கு முதல் குழந்தை. அது உனக்கு தெரிஞ்சு இல்லாம போக போகுதுங்கிற வலி என்னன்னு ஒரு தாயா எனக்கு புரியும். இது எல்லாத்தையும் நீ எப்படி தாங்கிக்க போறன்னு தெரியலம்மா. ஆனா நீ பண்றது எனக்கு வாழ்நாள் உதவி காவியா. இத பாரு காவியா, உனக்கு பக்க பலமா எப்பவும் அத்தை நான் இருப்பேன். அழாத, எனக்கு எல்லாத்தையும் விட, என் வயித்துல வளர்ற குழந்தையை விட எனக்கு நம்ம குடும்பமும் உங்க சந்தோஷமும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் முழு மனசோட தான் இதுக்கு சம்மதிச்சேன். ஆனாலும் என் மனசு எதையுமே கேட்க மாட்டேங்குது. அழகையாவும் வருது, என்னால முடியல. அழாதம்மா, அழாத, ஒண்ணுல காவியா, நாங்கெல்லாம் உன் கூட தானே இருக்கோம். எல்லாம் சரியாயிடும். அழாத காவியா, இன்னையோட வாட்டெல்லாம் மொத்தமா காலிடி. நீ இந்த வீட்டில் அடுத்த ஒரு ப்ராப்பர்ட்டி தான், உன் தங்கச்சி மாதிரி. போய் கலைச்சிட்டு வா, அப்புறம் இருக்கும் உனக்கு. அழது கவியா. மா, சரிங்கம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு லேட் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். கவியா, சரி போலாமா? கதிர், வரமா, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ. சரிங்கம்மா, போமா. வா காவியா. ஏய் காவியா, பாத்து காவியா. என்னம்மா அடிபட்டுருச்சா? ஒண்ணு இல்ல காவியா, ஒண்ணு இல்ல. பாத்துமா, பாத்து வா. ஓகே தான காவியா? இருமா, போகாத. ஏய், இப்பத்துக்கு அவளை போகாதன்னு சொல்ற? இல்ல, வெளியே போகும்போது அவ கால் தடுக்குது, ஏதாவது அபசகுணமா இருக்கும். அதான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல காவியா, பாத்து வர மாட்டியா? சரி வா, போலாம் வா. கதிர் மா, வேண்டாம். சுபா சொல்ற மாதிரி இது அபசகுன மாதிரி இருக்கு. காவியா, நீ கொஞ்சம் இரு. சுபா, நீ தண்ணி எடுத்து வா. சரிங்க.
குலாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் ஜதர் பூஜம் சாமி. வணக்கம். வணக்கம் சாமி. வந்து உட்காருங்க 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 உட்காரும். சொல்லுங்க சாமி. நாங்க காலையில உங்களுக்கு கால் பண்ணிருந்தோம் காஞ்சிபுரத்துல இருந்து. ஆமா ஆமா. ஏதோ குடும்ப பிரச்சனை, ஜோல்ஜியம் பார்க்கணும்னு சொன்னீங்களே, நீங்க தானமா? ஆமா ஆமா சாமி. ஓ சரி சரி. இவருமா? இவரு என்னோட அப்பா. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சாமி. சரி சொல்லுமா, யாருக்கு பார்க்கணும், என்ன பிரச்சனை? அப்பா, இந்தமா. இதுல என் அக்காவோட ஜாதகமும் என் மாமனாரோட ஜாதகமும் இதுல இருக்கு. இந்தாங்க, இதுக்கு முன்னாடி இதை பார்த்த ஒரு பட்டிக்காட்டு ஜோசியர் என் அக்காவுக்கு பிறக்க போற குழந்தையால அவ மாமனாருக்கும் குடும்பத்துக்கும் பெரிய ஆபத்துங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஓஹோ. இதனால எங்க குடும்பமே ரொம்ப கலங்கி போய் உட்கார்ந்துருக்கு சாமி. அப்பதான் சிட்டில நீங்க ரொம்ப பேர் போன ஜோசியர்னு கேள்விப்பட்டு உங்ககிட்ட வந்திருக்கோம். நீங்க ஒரே ஒரு வாட்டி இந்த ரெண்டு ஜாதகத்தையும் பார்த்து அது உண்மையா, அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இருமா, பார்த்து சொல்றேன். அடடா, இந்த ஜாதகத்தை பார்த்தா உங்க அக்காவுக்கு பிறக்க போற குழந்தையால அந்த குடும்பத்துக்கு ஆபத்துன்னு சொன்னாரு. ஆமா சாமி, என்ன பண்றதுனே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் அக்கா பாவம் ரொம்ப அழுதுட்டே இருக்கா. அந்த ஜோசியரானா இதெல்லாம் ரொம்ப ஆணித்தனமா அடிச்சு சொல்றாரு. அவன் சொன்னதை விடுமா, அவன் துபாக்கர் ஜோசியரா இருப்பான். என்னோட அக்கா குழந்தையால எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல சாமி? உங்க அக்கா ஜாதகத்திலும் சரி, உங்க அக்காவுக்கு பிறக்க போற குழந்தையாலும் சரி, அவங்க குடும்பத்துக்கு ஒரு குறையும் வராதுமா. இது ராஜயோகம் பொருந்திய ஜாதகம்மா. இன்னும் சொல்ல போனா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட தாத்தாவுக்கு ஆயுசு கூடத்தான் செய்யுது. அந்த குழந்தை பிறந்ததும் பாருங்க, அந்த குடும்பம் பெரிய பேர் வாங்கும், ஊருக்குள்ள சீரும் சிறப்புமா வாழ போறாங்க. இவ்வளவு நாள் இருந்த வசதி எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு உங்க குடும்பத்தை தூக்கிவிட போகுது இந்த குழந்தை. அப்படியே சொல்றீங்க சாமி, நீங்க சொல்றது நம்பலாங்களா? அடா, என் தாய் மாமாய் சத்தியமா. குழந்தையால ஒரு சேதம் இல்லைங்க. ஆமா, இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு அபசகனமா பேசுனா அரைகுற ஜோல்சர் யாரு? என்ன சொல்றீங்க? நீ தானே அந்த குழந்தை பிறந்தா என் உயிருக்கு ஆபத்து சொன்னீங்களா? இவர் பேச்ச கேட்டா எல்லாரும் அந்த குழந்தைய கலக்கணும்னு சொன்னீங்க.
வேண்டாம் ஐயா, என்னை விட்டுருங்க ஐயா, நான் வேணும்னு பண்ணல ஐயா. அப்புறம் எனக்கு நிறைய காசு கொடுத்து அப்படியே சொல்ல வச்சாங்க ஐயா. என்னாச்சு கதிர், கிளம்புற நேரத்துல என்ன கதிர் இது? இருங்கம்மா ஒரு நிமிஷம் என்னன்னு பாக்குறேன். இது வேற காலையில கூட செக் பண்ணனே, நல்லா தானே இருந்துச்சு. அத்தை உங்க போன் அடிக்குது. ஆ வர கதிர், இந்த கார் ஸ்டார்ட் ஆகலன்னா என்ன? வெளியில இருக்கிற கௌதம் கார் எடுத்துட்டு போ. ஆ சரிங்க சத்தி. அவ்வளோதான் காவியா கதை, டோட்டலி காலி. சொல்லுங்க ஜெயா, கதிரும் காவியாவும் வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்களா? இல்லைங்க, இப்போதான் கிளம்ப போறாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. அவங்கள போகாம நிறுத்தி வை, நான் இப்ப வந்துட்டே இருக்கேன். ஏங்க? இந்த பார், நான் சொல்றது செய். முதல்ல நான் தான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்றேன்ல, போன வை, அவங்கள நிப்பாட்டு. நீ கொஞ்சம் சீக்கிரம் போயா. மா காவியா. டேய் கதிர். மா கொஞ்சம் இருடா, அப்பா வந்துட்டு இருக்காரா? உங்களை வெயிட் பண்ண சொன்னாரு. எதுக்குமா? அதான் கிளம்பிட்டோம்ல, டைம் வேற ஆயிடுச்சு. டேய் தெரியலடா, அதான் அப்பா சொல்றாருல்ல, அவர் வந்ததும் போய்க்கலாம். சரி நீங்க வாங்க, வா வா காவியா. சே
மடி காசு கொடுத்து. ஐயா ஏய் மூடிட்டு இருக்கணும். என்ன காலையில கதரண்ணனும் அண்ணியும் ஹாஸ்பிடல் போறேன்னு சொன்னாங்க, ஆனா போகாம உட்கார்ந்துருக்காங்க. இந்திரா, இந்திரா வராத. என்ன நீ எதுக்கு இங்க வந்திருக்க? மாமா எங்க? அது மாமா. என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் மறைக்காம சொல்லு. மன்னிச்சிருங்கம்மா, பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த அம்மா வயித்துல வளர குழந்தையால இந்த வீட்டுக்கு ஆபத்துன்னு நான் போய் சொல்லிட்டேன்.